திருவருகை கால சிந்தனை. திருவருகை கால சிந்தனை. So this is Christmas. தமிழ் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இனிய நல்வாழ்த்துக்கள் உரித்தாக. பிரியமானவர்களே, நாம் இப்போது இயேசுவின் வருகைக்காக இமை ஆயத்தப்படுத்தும் திருவருகை காலத்தின் இரண்டாம் வாரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகும் நிறை வார்த்தை சப்பனியா நூல் அதிகாரம் 3:17. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார். அன்பர்களே, நாம் ஆண்டவருக்கு உரிய மக்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் எம் நடுவில் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் எமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார் என்றுதான் பொருள்படுகின்றது. எனவே ஆண்டவர் ஒரு தந்தையாக, தாயாக எம்மை காக்கின்றவராக இருக்கின்றார். எமக்கு நல்வாழ்வை விரும்புகின்றவராக அவர் இருக்கின்றார். எமது அழிவை குறித்து அவர் மகிழ்பவர் அல்ல. மாறாக நாம் நல்லவர்களாக வாழ்ந்து நிறை வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகின்றார். எனவேதான் மீட்பு அளிப்பவராக ஆண்டவர் இருக்கின்றார். அவர் எமக்கு மீட்பை அளித்து எம் பொருட்டு மகிழ்ந்து களி கூறுகின்ற, அப்படியென்றால் நாம் மீட்பை அடைந்து அனுபவிக்கின்ற பொழுது அவர் அதை பார்த்து மகிழ்பவராக இருக்கின்றார். எவ்வாறு உணவை கொடுத்து பிள்ளை உண்டு மகிழ்கின்றதை ஒரு தாய் பார்த்து மகிழ்கின்றாளோ, அதே போல நாம் மீட்பை அனுபவிக்கின்ற பொழுது ஆண்டவர் அக மகிழ்பவராக இருக்கின்றார். எம்மை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுகின்றவராக இருக்கின்றார். அத்தகைய மீட்பு இயேசு கிறிஸ்து வழியாக எமக்கு கிடைத்தது. எனவேதான் இந்த காலத்திலே நாம் அந்த மீட்பை, மீட்பராகிய இயேசுவின் பிறப்பை, இயேசுவே மீட்பாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டாடவிருக்கின்றோம். அவர் வழியாக கிடைத்த அந்த மீட்பை நாம் சுவைத்து எம்முடைய வாழ்வாக்கி இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாக வாழ எம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே பிரியமானவர்களே, இந்த சிந்தனையோடு இன்றைய நாளிலே நாம் பயணம் செய்வோம். நாமும் ஆண்டவருடைய மீட்பை சுவைக்கின்ற மக்களாக மட்டுமல்லாமல் இனியோரும் அவருடைய மீட்பை சுவைக்க எம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்வு எல்லோரையும் அன்பு செய்வதாக அமைய வேண்டும். ஆண்டவர் எம்மை அன்பு செய்வது போல நாமும் ஏனைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து ஆண்டவருடைய மீட்பை அனுபவிப்போமாக. உங்களுக்கு இந்த நாளின் வாழ்த்துக்கள். மீண்டும் உரித்தாக. ஆமென். திருவருகை கால சிந்தனை. திருவருகை கால சிந்தனை. So this is Christmas.